Hi friends, welcome back to my channel. So, in this video, we will edit the face app. So, we will go to the video. So, we will go to the video. சொல்லணும் என்ன அப்படின்னா என்னோட சேனல் நேமை நான் ஸ்ரீநிதி கிராஃப்ட்ஸ்லேருந்து ஃபன் வித் ஸ்ரீநிதின்னு மாற்றிட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு உங்களோட ஃபோனை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ளே ஸ்டோர் ஆப்புக்குள்ளே நீங்கள் வந்துட்டு போய்க்கோங்க. போயிட்டு ஃபேஸ் ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் ஆப்ஷன் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. வந்துட்டு ரெண்டு ஆப்ஷன் காட்டும், கேமரா, இன்னொன்று வந்துட்டு கேலரி. நான் கேலரி கிளிக் பண்ணி அலோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்துட்டு கேமராவா கேலரியா அப்படின்னு சொல்லிட்டு அலோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வீடியோஸாக காட்டும். நாங்கள் வந்துட்டு ஃபோட்டோஸை தாங்க வந்துட்டு எடிட் பண்ண போகிறோம். அதனால் நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா வந்துட்டு ஆல் மீடியான்னு காட்டும். அதுக்கு பக்கத்தில் எக்ஸ் சிம்பிள் வந்துட்டு காட்டும். அந்த சிம்பிளை நாங்கள் வந்துட்டு ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்கன்னா கீழே வந்துட்டு உங்களுக்கு ஃபோட்டோஸ் அந்த ஆப்ஷன் வந்துட்டு காட்டும். அந்த ஃபோட்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு உங்களோட கேலரியில் இருக்க ஃபோட்டோஸ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். அதில் ஒரு ஃபோட்டோவை கிளிக் பண்ணிவிட்டு அலோ வந்துட்டு கிளிக் பண்ணிக்கோங்க. பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபோட்டோ வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே வந்துட்டு இம்ப்ரெஷன் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இம்ப்ரெஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு போட்டுக்கோங்க. எனக்கு வந்துட்டு வேணாம், அதனால் நான் வந்துட்டு அப்படியே விட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் சைசஸ் வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் பிக் நோஸ் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். பிக் நோஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட நோஸ் வந்துட்டு பிக் ஆகும். அது ஆகிறதுக்கு வந்துட்டு கொஞ்சம் நேரம் எடுக்கும். ப்ராசஸிங் தி ஃபோட்டோ அப்படின்னு வர்றது கொஞ்சம் நேரம் எடுக்கும். அதே மாதிரி எனக்கு பிக் நோஸ் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பிக் ஃபேஸ் கிளிக் பண்ணிட்டேன். அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. வந்துட்டு விட்டுட்டேன், எனக்கு பிக் ஃபேஸும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கீழே உங்களுக்கு வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. உங்களுக்கு வந்துட்டு அந்த நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம ஹேர் ஸ்டைல்ஸ் தான் போகணும். அதில் வந்துட்டு நான் லாங்கை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன். எனக்கு வந்துட்டு லாங்காக வேணும், அதனால் நான் வந்துட்டு லாங் கிளிக் பண்ணிக்கிறேன். வந்துட்டு எது வேணுமோ அந்த ஹேர் ஸ்டைல் வந்துட்டு கிளிக் பண்ணுவோம். இப்போ ப்ராசஸ் ஆகிட்டு எனக்கு வந்துட்டு வந்துடுச்சு. ஹேர் கட் மாதிரி ஒரு இது வந்துட்டு கிளிக் பண்ணேன், எப்படி இருக்குன்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு. அது வந்துட்டு நல்லா வேலை சுட்ட மாதிரி இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு லாங் கிளிக் பண்ணி கீழே வந்துட்டு அப்ளை ஆப்ஷன் காட்டும். அதையும் நான் கிளிக் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மேக்கப் நம்ம பண்ணவே இல்லை. அதனால் நான் மேக்கப் கிளிக் பண்ணிவிட்டு மேக்கப் 4 வந்துட்டு கிளிக் பண்ணேன். அது வந்துட்டு ஒரு மாதிரி இதாக இருந்துச்சு. அதனால் நான் வந்துட்டு விட்டுட்டு ஸ்மைல்ஸ் நெக்ஸ்ட் பார்த்தேன். அதில் கிளாசிக் ஸ்மைல் வந்துட்டு கிளிக் பண்ணேன். அதுவும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்து அது வந்துட்டு ரொம்ப வந்துட்டு சிரித்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னா நீங்கள் வந்துட்டு அந்த மாதிரி வச்சுக்கலாம். எனக்கு வந்துட்டு அதை பிடிக்கல. அதனால் எது வேணும்னு நான் வந்துட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு ஒரிஜினலே கிளிக் பண்ணிட்டேன். நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு இருக்குது. உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கலாம். அது வந்துட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு காட்டுச்சு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு வாட்ச் ஆட் இல்லைனா க்ரோ ப்ரோ அப்படின்னு இருக்கும். கடைசியாக நான் வந்துட்டு ஒரிஜினலே கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே இருக்க அப்ளை ஆப்ஷனை வந்துட்டு நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்துட்டோம் ஹேர் ஸ்டைல்ஸ் வந்துட்டு கிளிக் பண்ணேன். சாரி, ஹேர் கலர்ஸ். அதில் வந்துட்டு நான் வந்துட்டு பிளாக் ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணேன். அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தேன். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ வந்துட்டு உங்களுக்கு டார்க்னஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபுல் டார்க்னஸ் வச்சுக்கிட்டேன். ப்ரோவில் இருந்தால் ரெட் கலர் வந்துட்டு எனக்கு வேணும்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு வாட்ச் ஆட் கொடுத்தேன். அது வந்துட்டு லோட் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்துட்டு ஆட் வச்சுக்கலாம். இப்போ வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஆட் வந்துட்டுருக்கு. அந்த ஆட் வந்துட்டு நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எனேபிள் ஆகாது. அந்த ரெட் ஹேர் நீங்கள் இது பண்ணிங்களோ அது வராது. அந்த ஆட் ஃபுல்லாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் கொடுக்கணும். எனக்கு வந்துட்டு அது பிடிக்கல. அதனால் நான் வந்துட்டு எதுவுமே ரெட் ஹேர் வந்துட்டு எனேபிள் பண்ணலை. ஸோ நான் வந்துட்டு பிளாக் ஹேரே வந்துட்டு கிளிக் பண்ணிவிட்டு அப்ளை கொடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு ஏஜ் வந்துட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நான் வந்து சைல்ட் கிளிக் பண்ண அதுவும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. அதுக்கு வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு டைம் எடுக்கும். ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு அந்த சைல்ட் ஃபேஸ் வந்துட்டு எனபிள் ஆச்சு. அது எனக்கு வந்துட்டு ஒரு மாதிரி ரொம்ப வந்துட்டு சைல்டிஷாக இருந்தது. அதனால் பக்கத்தில் இருக்க டீனை வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன். அதுவும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தது. உங்களுக்கு வந்துட்டு எது பிடிச்சிருக்கோ அது வந்துட்டு உங்களோட ஆப்ஷனாக நீங்கள் எதை வேணால் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு டீன் பிடிச்சிருந்து அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு டீனே வந்துட்டு அப்ளை பண்ணேன். அண்ணா வந்துட்டு நான் யங் 3, யங் 4 என்னென்னமோ கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்துட்டு நான் எதுவுமே பிடிக்கல. டீனியை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஜெண்டர் போகணும். ஜெண்டர் போயிட்டு மேல் நான் வந்துட்டு கிளிக் பண்ணும்போது மேல் மாதிரி வந்துட்டு வந்துச்சு. இப்போ ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. மேல் மாதிரி வந்ததுனால எனக்கு வந்துட்டு பிடிக்கல. நீங்கள் வந்துட்டு மேல் மாதிரி வேணும்னா நீங்கள் வந்துட்டு என்னென்ன மேல் கிளிக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் ஃபீமேல் அப்படின்ற ஆப்ஷன் இருந்தது. அதையுமே நான் வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிறேன்.
அதுவுமே வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு. அது ப்ராசஸ் ஆனதுக்கப்புறம் அது வந்து நல்லாவே இருந்துச்சு, அதனால நான் வந்துட்டு அதை அப்படியே விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிளாஸஸில் வந்துட்டு ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு நான் கிளிக் பண்ணிவிட்டு அது வந்துட்டு ப்ராசஸ் ஆகிட்டு இருந்தேன். நிறைய கிளாஸஸ் இருக்கும், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு கிளாஸ் வந்துட்டு எனேபிள் ஆகிடுச்சு, அதை வந்து நல்லாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அப்ளையே கொடுத்துட்டேன். நான் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சுட்டே இருந்த ஒரிஜினல் இருக்கட்டுமா கிளாஸஸ் இருக்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கிளாஸஸையே கடைசியில் அப்ளை கொடுத்துட்டேன். உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ அதை கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் ஸ்வாப் வந்துட்டு நீங்கள் காலேஜ் மாதிரி வந்துட்டு பண்ணணும், உங்களுக்கு வேணும்னா பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபைன் செலிப்ரேட்டு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆகும். எனக்கு வந்துட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பியர்ஸ் தான் வந்துட்டு தாடி போடுவாங்க இல்லையா, தான் நீங்கள் வந்துட்டு மேலாக இருந்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு பியர்ஸ் கொடுத்துக்கலாம். ஃபியூமேல்னால நான் கொடுக்கல. நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபில்டர்ஸ்னால் கலர் கலராக வந்துட்டு கொடுக்கறது தான். உங்களுக்கு வந்துட்டு எது வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். நான் வந்துட்டு இப்போ நிறைய என்னென்னமோ போட்டு பார்த்தேன், உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்கலாம். அதில் வந்துட்டு நான் லாஸ்ட்டாக மேன்ஹட்டான் ஏதோ வந்துட்டு அந்த இது வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன், அப்ளை கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பேக்ரவுண்டில் போய் நான் வெப் கிளிக் பண்ணேன். வெப் பண்ணும்போது நான் கார்டன் ரூம் பால்கனி வால் லிவிங் ரூம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் காட்டுது, உங்களுக்கு எது வேணுமோ அதை கிளிக் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்துட்டு முன்னாடியே கேலரி கிளிக் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு வெப்புக்கு போய் கார்டனை வந்துட்டு கிளிக் பண்ணிக்கிட்டேன். வந்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கார்டனை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை கார்டன் தான் வேணும்னு இல்லை, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு இங்கே இந்த இமேஜில் வந்துட்டு நான் கிளிக் பண்ணேன். இந்த இமேஜ் வந்துட்டு ரொம்ப நேரமாக லோட் ஆகிட்டு இருந்தது, நான் ஸ்பீட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் யூஸ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு காட்டுச்சு, அதை வந்துட்டு யூஸ் பண்ணேன். அதுவும் வந்துட்டு ப்ராசஸ் ஆகி இந்த மாதிரி வந்துச்சு. நான் அந்த இமேஜ் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு ஹைட்டாக இருந்துச்சு, நல்லா வந்துட்டு ஃபிட் பண்ணவே முடியல. நீங்கள் வந்துட்டு ஹைட்டாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு அந்த இமேஜை வந்துட்டு ஃபிட் பண்ணிக்கலாம். நான் ஷார்ட்டாக இருக்கிறதுனால வந்துட்டு எனக்கு இந்த இமேஜ் ஃபிட் ஆகலை. அதனால் நான் என்ன பண்ணேன்னா பக்கத்தில் வந்துட்டு என்னொன்று டியூன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, அதை வந்துட்டு கிளிக் பண்ணேன். அதை கிளிக் பண்ணும்போது எனக்கு வந்துட்டு கரெக்டாக தான் இருந்தது. பக்கத்துலேயும் நான் வந்துட்டு வின்டர் நைட் அப்படின்னு இருந்தது, அதுவுமே வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். நான் வந்துட்டு வின்டர் நைட் எனக்கு பிடிக்கல, அதனால் நான் டியூன்ஸே வந்துட்டு அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஆனால் லென்ஸ் ப்ளூன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்தது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பின்னாடியெலாம் வந்துட்டு போர்ட்ரேட் ஆகும், அவ்வளோதான். நான் ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் கிளிக் பண்ணி பார்த்தேன். எனக்கு வந்துட்டு இந்த லென்ஸ் ப்ளூரே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஓவர்லே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது, அதில் நான் ப்ளூ ரேஸ் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அது எனக்கு அவ்வளோவா பிடிக்கல, அதனால் கோல்டன் லைட்ஸ் எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். சன்செட் அதுக்கப்புறம் ஸ்பார்க்ஸ் எல்லாமே நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். அதில் வந்துட்டு எனக்கு கோல்டன் லைட்ஸ் பிடிச்சிருந்தது, அதனால் நான் அதை விட்டேன். அதுக்கப்புறம் விக்னி நான் வந்துட்டு கார்னர்ஸ்லாம் வந்துட்டு டார்க் ஆகும், பிளாக் கலரில் ஆகும். உங்களுக்கு எத்தனை பர்சன்டேஜ் வேணுமோ அந்த பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்துட்டு 50 வச்சுட்டு விட்டுட்டேன். பக்கத்துலேயே வந்துட்டு இன்னொரு அட்ஜஸ்ட் இருந்தது, அதில் வந்துட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் பிரைட்னஸ் அப்படி இருந்தது. எனக்கு வந்துட்டு பிரைட்னஸ் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் 0% வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வந்துட்டு எது பிடிக்குதோ அதை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பக்கத்தில் கான்ட்ராஸ்ட் வந்துட்டு நான் மூவ் பண்ணி பார்த்தேன், எது வந்துட்டு பிடிச்சிருந்துச்சோ அதை வந்துட்டு நான் வச்சுட்டேன், 10% வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஷேடோஸில் வந்துட்டு ஷேடோ வீலோ அவ்வளோதான். இதுவுமே நான் வந்துட்டு மூவ் பண்ணி பார்த்தம்போது வந்து ஒரு 0.5% வந்துட்டு பார்த்துச்சு. அதுக்கப்புறம் ஹைலைட்ஸ் இதுவுமே வந்துட்டு நான் பார்த்தேன், எனக்கு வந்துட்டு அவ்வளோவா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு 0 விட்டுட்டேன். அதுக்கப்புறம் சேட்டுரேஷன் இது எப்படி அப்படின்னா வந்துட்டு எல்லோ ஆகுது, நம்ம டெம்பரேச்சர் ஏற்ற வந்துட்டு அது எல்லோ ஆகுது, அவ்வளோதான். நான் 0 வச்சுட்டு அதுக்கப்புறம் டெம்பரேச்சருக்கு போனேன். டெம்பரேச்சர் தான் நெக்ஸ்ட் இருக்குது, அதுவுமே வந்துட்டு மஞ்சள் ஆகுது, அவ்வளோதான். பக்கத்தில் வந்துட்டு டென்ட்டு இருந்தது, டென்ட் வந்துட்டு அதே மாதிரி கலர் மாறுது, பிங்க் கலரில் ஆகுது, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு நான் 0% வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஷார்பனுக்கு போனோம் அப்படின்னா வந்துட்டு அந்த பிக்சர்ஸ்லாம் வந்துட்டு ஷார்ப் ஆகுது, அவ்வளோதான். நான் வந்துட்டு எனக்கு ஷார்ப் ஆகுறது தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு அது ஒரு
32% வந்துட்டு நான் வச்சுக்கிட்டேன். நான் மூவ் பண்ணி பார்த்தபோது 32%தான் இருந்தது. அதுக்கப்புறம் பக்கத்தில் வந்துட்டு கிரெயின், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் வந்துட்டு புளி புளியாக மாறுது. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வந்துட்டு நீங்கள் எந்த பர்சன்டேஜ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு எனக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு கடைசியாக 0% வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். நான் வந்துட்டு 0 வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அப்ளை கொடுத்துக்கலாம், கீழே அப்ளை கொடுத்துட்டேன். நம்ம வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருந்தது. அதை கிளிக் பண்ணி பார்த்தா கிஸ்ஸு, அது ஸ்டாரு, ஸ்னோ, எல்லா மாதிரி என்னென்னமோ இருந்தது. அது எல்லாத்தையுமே நான் வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். அப்ளையிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்தது. எல்லாமே வந்துட்டு கிளிக் பண்ணி பார்த்தேன். பக்கத்தில் லேஅவுட்ஸ் இருந்தது, அதுவுமே நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபன்னு பார்த்துடலாம். ஃபன்னில் வந்துட்டு நிறைய இருந்ததுனால நான் வந்துட்டு ஒன்று ஒன்று கிளிக் பண்ணி பார்த்தேன், எது எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியாக வந்துட்டு நான் வந்துட்டு பிகரே வந்துட்டு சூஸ் பண்ணிக்கிட்டேன். பிகர் அப்படின்னா வந்துட்டு நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு அப்படியே பிகா மாறுது, குண்டாக மாறுது. குண்டு இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு விட்டுட்டேன். ஆமாம், விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சேவ்ன்ற ஆப்ஷன் வந்துட்டு மேலே இருந்து அதை கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் லேஅவுட்ஸ்க்கு போனீங்க அப்படின்னா வந்துட்டு மேலே வந்துட்டு காலேஜ் பண்ணுற மாதிரி காட்டுச்சு. மேலே வந்துட்டு ப்ளஸ் சிம்பிள் இருந்தது, அதை வந்து நான் கிளிக் பண்ணி பார்த்தேன். இந்த மாதிரி ஜெண்டர், ஏஜ், ஸ்மைல்ஸ் அந்த மாதிரி என்னென்னமோ காட்டுச்சு. அதில் வந்துட்டு நான் ஜெண்டர் வந்துட்டு மேல், ஃபஸ்ட்டு மேலே வந்துட்டு நான் கிளிக் பண்ணிட்டேன். என்னோடய ஃபோட்டோவே அப்படி வந்துட்டு அந்த ஆப் வந்துட்டு மேலே மாற்றிடுச்சு, ஃபேஸ் மொத்தம் மாட்டு வச்சு. அதுக்கப்புறம் அதேமாதிரி வந்து நான் சேவ் ஆப்ஷன் கொடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த ஃபனுக்கு போய் பார்த்தோம், அது சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எடிட்டருக்கு போய் பார்த்தோம், அதுவும் சேவ் ஆகிடுச்சு. சாரி, லேயர்ஸ்க்கு போய் பார்த்தோம், அதுவும் சேவ் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த எடிட்டருக்கு போய் பார்த்தோம், அது வந்துட்டு இப்போ சேவ் ஆகிட்டுருக்கு. அவ்வளோதான், சேவ் ஆகிடுச்சு. வெளியே வந்து பார்க்கலாம். வெளியே வரும்போது இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து கேலரியில் உட்காந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேலரியில் உங்களுக்கு வந்துட்டு வரலை அப்படின்னா இப்போ வந்துட்டு எனக்கு வரலை. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இந்த கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு பார்த்தபோதே புரியும்னு நினைக்கிறேன். எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு மறுபடியும் கேலரிக்குள்ளே போய் ரீசெண்ட் ஐட்டம்ஸ்குள்ளே பார்க்குறேன். நம்ம செஞ்ச எல்லாமே வந்துட்டு வந்துடுச்சு. இது வந்து நான் பிகர் ஃபில்டரில் செஞ்சோம், ஃபனில் வந்துட்டு செஞ்சோம். இது வந்து நம்ம லேஅவுட்டில் செஞ்சோம். நான் அதுக்கப்புறம் என்னைய மேலே மாற்றிடுச்சு. அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா எடிட்டர், நம்ம எடிட் பண்ணது அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க.